ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட செந்தில் பாலாஜி வழக்குல ஜாமீன் வந்து ரெண்டு முறை வந்து அமர்வு நீதிமன்றத்துல வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. உயர் நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி தரப்பு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இதை விசாரித்த நீதிபதி இப்ப ஜாமீன் மனுவை வந்து தீர்ப்பை வந்து தள்ளி தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அன்னைக்கு நடைபெற்ற வாதங்கள் என்பது மிக முக்கியமான வாதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஈடி வந்து ஒரு பென்ட்ரைவ் எல்லாம் காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்குல அப்படி என்ன நடந்துச்சு, உங்களுடைய பார்வை என்ன? செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் இந்த முறை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வந்து June 14 அவர் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து June 16 வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முதல் முறை ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா September 20 வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து மீண்டும் அந்த ஜாமீன் மனு மீது தீர்ப்பளிக்கப்பட்டு, இரண்டாம் முறையாக ஜாமீன் கோரிய மனு மீது தீர்ப்பளிக்கப்பட்டது. அதிலும் வந்து அவருடைய ஜாமீனை வந்து அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட June 14 தொடர்ந்து அவர் வந்து சிறையில் தான் இருக்கிறார். இப்படி இருக்கிற சூழலில் இரண்டு முறை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட காரணத்தினாலே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் மனு வந்து கோரப்பட்டது. நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களின் முன்பாக இந்த மனு வந்து பட்டியலிடப்பட்டு திங்கட்கிழமை என்று விசாரணை நடைபெற்றது. 16 வந்து விசாரணை நடைபெற்றது. அதில் வந்து ஈடியினுடைய தரப்பில் வந்து அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் அவர்களும், அதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் வந்து மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான NR இளங்கோ அவர்களும் ஆஜராகி தங்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். இப்போ இதுல அமைச்சர் தரப்பில் மிக குறிப்பாக சொல்லப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா, இப்போ அமைச்சர் வந்து புழல் சிறையில் இருக்கும் பொழுது மீண்டும் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போ அந்த ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து அவரை பரிசோதித்த பின்பு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டான்லி மருத்துவர்களுடைய அந்த மருத்துவ அறிக்கை, அதில் வந்து மீண்டும் அவருக்கு மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக அதை வந்து மீண்டும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இப்படி ஆகிற சூழலில் அவர் வந்து தொடர் சிகிச்சை அவருக்கு தேவை. அப்ப சிறை சூழல் வந்து அவருக்கு சரியாக இருக்காது. அவர் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் அல்லது எதிர்த்தரப்பு வந்து ஆட்சேபிக்கிற பட்சத்தில் நீங்க நீதிமன்றமே வேறொரு மருத்துவரை நியமித்து அமைச்சர் மீது ஒரு மருத்துவ பரிசோதனை வந்து செய்து இந்த தகவல்களை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் அமைச்சர் தரப்பிலிருந்து வாதத்தில் முன்வைக்கப்பட்டது. அதே போல வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த வழக்கே பாத்தீங்கன்னா 1,34,00,000 ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகத்தான் இந்த வழக்கில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வழக்கில் அப்படி சொல்லப்படுகிற காலகட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முறையாக வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டிருக்க கணக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அவரது வங்கி கணக்குகள் அத்தனையிலேயுமே வந்து அந்த வங்கி பரிவர்த்தனைகளை உள்ளடக்கித்தான் அந்த வருமான, பொதுவாக ஒரு ஐடி ரிட்டர்ன் தாக்கல் பண்றோம்னா நம்மகிட்ட என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஸோ அந்த அக்கௌண்ட்ஸோடைய என்டையர் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து இட் வில் ரெப்ளிகேட் இன் தி ஐடி ரிட்டர்ன்ஸ். ஆக அப்படி இருக்கிற சூழல்ல வந்து இது வந்து குற்றம் மற்றவராக இவர் இருக்கிறவர் மீது வந்து உள்நோக்கத்தோடு தான் இப்படி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றேதான் அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரை வந்து ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சர் தரப்பில் NR இளங்கோ அவர்கள் வாதிட்டார். அதை தொடர்ந்து வந்து ED தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த பென்ட்ரைவ்ல வந்து உள்ள தகவல் படி வந்து பாத்தீங்கன்னா 67,75,00,000 ரூபாய்க்கு வந்து அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. ஆனா இது வந்து அவர்கள் வந்து குறிப்பிடப்படலை முன்பு. இது வந்து வாதமா தான் இப்போது சொல்றாங்களே தவிர, முன்னர் இந்த வழக்கின் பதிவுகளின் படி வந்து 1,34,00,000 ரூபாய்க்கு தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்பதுதான் முதல் இருந்தது. அப்போ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா 67,75,00,000 ரூபாய் இது வந்து அந்த பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய தகவல் படி என்று அவர்கள் கூறுகிறார். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சிறை மருத்துவமனை இருக்கு, அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. ஆக இதிலேயே அவர்கள் வந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம், இவங்க வந்து ஜாமீன் கோருவது வந்து தேவையற்றது. அதே மாதிரி வந்து இவர் அது இன்னொன்று வந்து அந்த ஸ்டான்லி மருத்துவமனை அவர் அனுமதிக்கப்பட்ட போது காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க அவர் கால் வந்து மரத்து போயிருக்கு. அந்த காலில் வந்து எந்தவித அசைவுகளும் இல்லாமல் அசைவற்றதாகி விடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை இதுக்கு பேரில் தான் அந்த கம்ப்ளைண்ட் பேரில் தான் அவர் இதுக்கே போறார், சிகிச்சைக்கு போறார். ஆக இது வந்து முன்பிலிருந்தே அவருக்கு இருக்கிறது, நம்ம இதுக்காக போய் அவருக்கு ஜாமீன் கொடுக்க அவசியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே போல வந்து மருத்துவ காரணங்களை சொல்லி
ஜாமீன் வந்து கேட்க கூடாது என்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலே சொல்லி இருக்கிறது. அதனால வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று சொல்லி இவர்கள் வந்து, அதே போல தனியார் சிகிச்சையில வந்து ஸ்டான்லி மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற போன்ற ஒரு இது இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து இவங்க தனியார் மருத்துவமனை வந்து இவங்க போகணும்னு அவசியம் இல்லை. ஆகவே வந்து இந்த ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும். அதை போன்றவர்கள் வைத்த இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவரது தம்பி அசோக் குமார் வந்து தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். அதனால அதே போல இந்த சூழலில் இவர் ஜாமீன் கொடுத்தீங்கன்னா இவர் சாட்சிகளை வந்து கலைத்து விடுவார் என்று முதல்ல அவர் வழக்கில் முதன்முறை ஜாமீன் கோரியதிலிருந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற வாதம் வந்து அதுதான், இவர் வந்து வெளியே விட்டு அவர் வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படின்னு. இப்ப இதற்கு இடையில் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது, இதுதான் இருதரப்பு வாதங்கள். இது வைக்கப்பட்ட பிறகு வந்து தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு வந்து தள்ளி வைக்கப்பட்டுவிடும். ஆனால் நமக்கு என்ன சந்தேகங்கள் வருது இதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா அவங்க சொல்ற விஷயம் ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து பென்ட்ரைவ், அந்த பென்ட்ரைவ்ல வந்து 67 கோடியே 35 லட்சம் ரூபாய் பணம் பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த பென்ட்ரைவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இது முன்பே நம்மளுடைய நேர்காணலையும் நம்ம விவாதித்திருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் மனு வந்த பொழுதே இந்த பென்ட்ரைவ் குறித்து அமைச்சருடைய வழக்கறிஞர் வந்து மிக தெளிவா எடுத்து சொல்லியிருந்தாரு. அந்த பென்ட்ரைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது முதல்ல வந்து அதுல 284 ஃபைல்ஸ் தான் இருந்தது. அந்த 284 ஃபைல்ல கிட்டத்தட்ட ஒரு 222 ஃபைல்கள் வந்து அழிக்கப்பட்டு புதிதாக 441 ஃபைல்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆகவே இவங்க கைப்பற்றப்பட்ட மின்னணு ஆதாரங்கள் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முன்னிறுத்தியிருந்தார். அதே போல வந்து இப்போ நீங்க ஒருவரை கைது செய்கிறோம், அவருடைய உடைமைகளை கைப்பற்றுகிறோம்னா உடனடியாக அதை நீதிமன்றத்தில் வைத்திருக்கணுமே தவிர விசாரணை அமைப்பு வைத்திருக்க முடியாது. அப்போ இதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பென்ட்ரைவ் வந்து கிட்டத்தட்ட 6 நாட்கள் சட்டவிரோதமாக இடியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அதற்கு பிறகுதான் அதை வந்து நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார். ஆக இந்த 6 நாள் இடைவெளியில் தான் இவங்க இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்ப கூட நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, இந்த வழக்கின்போதே 1 கோடி சொச்சம் வந்து பணம் பரிமாற்றம் நடந்தது தான் அப்படின்னு சொல்லி, ஆனா இப்ப புதுசாக 64 கோடி அப்படின்னு சொல்லி இது பென்ட்ரைவை காட்டி இப்பதான் வந்து இடி வந்து தரப்பு வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா? கண்டிப்பா இல்ல, இதெல்லாம் எதற்காக, இந்த வழக்கை மேற்கொண்டு இழுத்தடிப்பதற்காக. அதாவது ஜாமீன் கொடுத்துடக்கூடாது, இப்ப இன்னும் வந்து கூடுதலாக நாங்கள் வந்து வழக்குகளுக்கு வந்து எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு, ஆதாரம் கிடைச்சிருக்கு, இதை தொடர்ச்சியாக அவரை இன்னும் சிறையிலே வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அவர்களுடைய நோக்கம். ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதே போல விசாரணை செய்யும் போதே நெஞ்சுவலி ஏற்பட்டது. அந்த நெஞ்சுவலி ஏற்படும் போதே சுப்ரீம் கோர்ட்ல போய் அதெல்லாம் வந்து விசாரிக்கும் போது நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு எப்படி நெஞ்சுவலி வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியது இதே இடி தான். இப்ப வந்து இதே செந்தில் பாலாஜிக்கு மருத்துவர்களை மாரடைப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு கூட இப்போதும் அங்க மருத்துவமனையில வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இடி பிடிவாதம் கட்டுவது எப்படி பாக்குறது? போன முறையும் இவர்கள் மருத்துவர்களை நம்பல, இந்த முறையும் அதே பாணியிலே இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இல்ல, இது மீண்டும் மீண்டும் அவர்களுடைய மனநிலையை தான் காட்டுது. அவர்கள் வந்து அதாவது எந்த எல்லைக்கும் போய் அவரை வந்து அச்சுறுத்தி, அவரை வந்து பயமுறுத்தி, அவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவோ அல்லது வந்து இந்த ஆட்சிக்கு எதிராகவோ அவரை திருப்ப வேண்டும் அப்படிங்கறதுதான் அவர்களுடைய நோக்கம். ஏன்னா அதுதான், அதனால்தான் வந்து நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்கும் பொழுது ஓப்பனாவே அவங்க கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது என்ற கேள்வி அவர் முன் எழுப்பப்பட்டது எதற்காக என்றால், அவர் சரின்னு சொல்லிட்டாருனா அடுத்த நிமிஷம் இது எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ அப்படி ஒரு சூழலுக்கு எப்போ அவங்கள கொண்டு போகலாம்? ஒருவர் வந்து வேறு மாதிரியாக திங்க் பண்ணணும்னா அந்த எண்டுக்கு போகையில தான் அவங்க மனநிலை வந்து வேறு மாறாம மாறும். அப்போ அதை அந்த அளவுக்கு அவருக்கு தொடர்ந்து அந்த அழுத்தத்தை கொடுப்பது, உயிர் பயத்தை கொடுப்பது, கடைசியாக அவரிடம் வந்து ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு விடாதா அப்படிங்கிறதா அவர்களுடைய நினைப்பில் தெரிகிறது. அதுதான் வந்து இப்ப அதைத்தான் நம்ம இந்த வழக்கு இப்போ ஜாமீன் மனுவில் அவர்கள் தரப்பு வாதத்தில் நாம் சர்ச்சைக்குரியதாக பார்க்கிற விஷயம் ஒண்ணு வந்து இந்த பென்ட்ரைவ். அப்ப இந்த பென்ட்ரைவ் திருத்தப்பட்டிருக்கிறது, அப்ப இந்த வந்து நீங்க வந்து ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து அவங்க இந்த வாதத்தில் அவர்கள் சொல்லி இருப்பது, தம்பி அவருடைய தம்பி அசோக் குமார் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார், அதனால இவரையும் வெளியே விட்டோம்னா அவரை பிடிக்க முடியாது, இன்னொன்று வந்து சாட்சிகளையும் கலைச்சிடுவார்னு அவங்க சொல்றது. இதில் வந்து ஏற்கனவே அசோக் குமார் அவர்கள் கேரள மாநிலம் கொச்சியில வந்து கைது செய்யப்பட்டதாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்தது. அப்போ ஒருவேளை இப்போ இவரையே வந்து இவங்க சட்டவிரோத காவலில் வைக்கத்தான் ட்ரை பண்ணாங்க, அவருக்கு நெஞ்சு ஒளி வரலன்னா அவரை வந்து டெல்லிக்கு கொண்டு போய் அவரை கைது செய்ததையே சொல்லாத அளவுக்கு கூட செய்தார்.
இப்போ அசோக்குமார் விஷயத்திலே அதுதான் நடக்குதான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாகவே வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் தாக்கல் பண்ணப்பட்ட காலகட்டத்திலேயே வந்து கொச்சிக்கு பக்கத்துல வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் வந்தது. ஆனா இப்போ வந்து அவங்க அதிகாரப்பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா அவர் இன்னும் தலைமறைவா இருக்காருங்கிறாங்க. ஆக இது இப்படி எல்லாம் ஈடி பண்ணுமா, ஒரு அரசோட விசாரணை அமைப்பு ஒருவரை கைது செய்து விட்டே அவர் இல்லைன்னு செய்யுமா அப்படின்னா இதையெல்லாம் செய்வார்கள் அப்படிங்கிறதான் இவர்களுடைய பழைய வரலாறு காட்டுது. ஆக இப்போதும் கூட உயர் நீதிமன்றத்தில் இவருக்கு ஜாமீன் கிடைத்து விட கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. இப்போ பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய விசாரணை வந்து ஜாமீன் மனு மீதான விசாரணை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இதே நேரத்தில் இதே நாளில் பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுடைய ஜாமீன் மனு மீதான வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது. இப்ப கிட்டத்தட்ட இரண்டு வழக்குகளுக்கான சூழல் பாத்தீங்கன்னா பொருந்தி வருகிறது. ஆக இப்படி இருக்கிற சூழல்ல அப்போ ஒருவேளை அங்கு நீதி உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட இடியை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு முறையான உங்க கேள்வியில கேட்டீங்க ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு, கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து அவர் ஜாமீன் கொடுக்கப்பட்டாக வேண்டிய சூழல்லதான் இருக்காரு, கொடுக்கணும் உறுதியா. ஒருவேளை ஜாமீன் மறுக்கப்படுகிற பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு போனா உச்ச நீதிமன்றம் வந்து மணீஷ் சிசோடியா விஷயத்துல எழுப்பிய கேள்விகள் எல்லாமே இவருக்கும் பொருந்தும். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு வந்து பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மணீஷ் சிசோடியா வழக்கு சுட்டி காட்டினீங்க, அதுல கூட ஈடிக்கு நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா இன்னும் நீங்க குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணல, எப்பதான் ட்ரையல் பண்ண போறீங்க, எத்தனை நாள் தான் இன்னும் இவரை ஜெயில அடைச்சு வச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுக்கிறாங்கல்ல. ஆமா, அதாவது எப்படின்னா குற்றப்பத்திரிக்கை இன்னும் தாக்கல் பண்ணலன்னு கேட்கல, மணீஷ் சிசோடியா வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்கிலையும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் வந்து விசாரணை தொடங்கப்படலை. அதாவது பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும், அடுத்து அந்த குற்றப்பத்திரிகையினுடைய நகலை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கொடுத்து விட்டு அந்த விசாரணை நீதிமன்றம் வழக்க தொடங்கணும். மணீஷ் சிசோடியா விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை வந்து அவங்க தொடங்கவே இல்லை. அதேதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி இதுலையும். இப்ப நீங்க வந்து சில நேரங்களில் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியில் இருப்பார்கள், அப்போ அவங்க நீதிமன்றத்துக்கு வர வைத்து தான் அந்த குற்றச்சாட்டை வந்து பதிவு செய்து விட்டு விசாரணை தொடங்கணும். அப்போ அவங்க வரலேன்னு சொல்லி காரணம் சொல்லலாம். ஆனா இங்க வந்து மணீஷ் சிசோடியாவும் சரி செந்தில் பாலாஜி அவர்களும் சரி சிறையில் தான் இருக்கிறார்கள். அப்ப இவங்களை உடனால வந்து நீங்க நினைச்சா ஆஜர்படுத்த முடியும், கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு குற்றச்சாட்டை பதிவு செய்து விட்டு விசாரணையை தொடங்கலாம். ஆனா விசாரணையை தொடங்கலாம். அதாவது அந்த கேள்வியைத்தான் ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்னன்னா நீங்க பொதுவாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட உடனே அந்த குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை தொடங்கப்பட வேண்டும், ஆனா நீங்க ஏன் இன்னும் தொடங்காம இருக்கீங்க என்கிற கேள்வியைத்தான் அவர் உச்ச நீதிமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்கு பாத்தீங்க அப்படின்னா மணீஷ் சிசோடியா வந்து பிப்ரவரி 26 கைது செய்யப்படுறாரு, இதே 2023 கைது செய்யப்பட்டு யாரால சிபிஐயால தான் முதல்ல கைது செய்யப்படுகிறார். அடுத்து மார்ச் 9 அமலாக்கத்துறையும் கைது செய்தவர். அப்ப 2 விசாரணை அமைப்புகளின் கீழ் அவர் கைது செய்யப்படுகிறார். மே 30 முதல் முறை ஜாமீன் மனு ஹைகோர்ட்ல போடுறாங்க, டெல்லி ஹைகோர்ட்ல அது வந்து ரிஜெக்ட் ஆகுது. அடுத்து ஜூலை 3 வந்து 2 டெல்லி ஹைகோர்ட்ல வந்து தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்படுது. அப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டிருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை தான் திங்கட்கிழமை அக்டோபர் 16 நடந்தது. அதில் வந்து இது மட்டும் கிடையாது, இதை தொடர்ச்சியாக வந்து ஆம் ஆத்மியினுடைய செய்தி தொடர்பாளர் விஜய் நாயர் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் செப்டம்பர் 1. இப்போ அக்டோபர் 1 தொடக்கத்தில் வந்து ஆம் ஆத்மியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் சஞ்சய் சிங் வந்து கைது செய்யப்பட்டார். ஆக இப்படி தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ இது விசாரணைக்கு வரும் பொழுது புதுசா ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கில் ஆம் ஆத்மியே குற்றவாளியாக சேர்க்கலாமா என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த அளவுக்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. அப்படி வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும்னா ஒரு கட்சியவே குற்றவாளியாக்கி இப்படி வாதங்கள் வைக்க முடியுமா? சட்டத்துல அப்படி இடம் இருக்கு? இதுவரை வந்து அப்படி செய்யப்படவில்லை இந்திய சட்ட வரலாற்றில். வந்து இதுவரை வந்து ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட கட்சியையே குற்றவாளியாக ஆக்கி எந்த குற்றமும் வந்து இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்துல 70 கீழ் தான் இவங்க வந்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் செக்ஷன் 70 என்ன சொல்லுது அப்படின்னா கம்பெனியை சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு தனிநபர், என்னுடைய கம்பெனிக்காக நான் இந்த தவறை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய கம்பெனியை வந்து
குற்றவாளியாக்கலாம். இப்ப இதிலே வந்து டெல்லி மதுபான கொள்கை வகுக்கிற வழக்குல தான் இந்த சிக்கல் வந்திருக்கு. அதுக்கு வந்து அவர்கள் லஞ்சம் பெற்றார்கள் அந்த வழக்கு. அப்போ இதில் ஒரு மதுபான கம்பெனியை குற்றவாளியாக்கலாம், ஆனால் ஒரு அரசியல் கட்சியை ஆக்க முடியாது இதுவரை. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஏன்னா வந்து ஒரு கம்பெனி அப்படிங்கிறது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டின் கீழ் ஒரு கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டவர்களைத்தான் இந்த செக்ஷன் 70 இருக்கக்கூடிய கம்பெனி குறிக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. ஆனா இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த செக்ஷன் 70 ஒரு விளக்கம் இருக்கிறது, எக்ஸ்பிளனேஷன் 1(1) அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த இடத்தில் என்ன வருதுன்னா, அதர் அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்ற வார்த்தை வருகிறது. அதாவது ஒரு நிறைய பேர் சேர்ந்த ஒரு அமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. ஆக இந்த நிறைய பேர் சேர்ந்த அமைப்பாக ஒரு கட்சியை இவர்கள் கொண்டு வருகிறார். ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 29(7) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கட்சிக்கு என்ன வரையறை சொல்லுதுன்னா, எனி அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஏதாவது ஒரு அமைப்பு அல்லது பலர் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கட்சிக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆக இவங்க ரெண்டு பேர் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இரண்டு ஒப்பீட்டுகளையும் ஒன்று சேர்த்து அப்போ வந்து ஒரு கட்சியையும் ஒரு நிறுவனமாக காட்டலாம், அதனால நீங்க வந்து ஆம் ஆத்மி மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுலதான் வருது. சஞ்சீவ் கண்ணா, SVN பாத்தி அப்படிங்கிற இரண்டு நீதியரசர்கள் முன்பாக இந்த வழக்கு வருது. சோ அப்போ நீதியரசர் கண்ணா என்ன கேட்கிறாருன்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அப்போ மணீஷ் சிசோடியா இதன் மூலமாக பயனடையவில்லை, அந்த கட்சி தான் பயனடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ பிறகு எதற்காக இத்தனை நாட்களாக மணீஷ் சிசோடியாவை நீங்க காவலில் வச்சிருக்கீங்க என்கிற கேள்வியை வந்து அவர் எழுப்புற. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ED சார்பாக அங்க இருக்க அசோசியேட் அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல்ல SV ராஜு வந்து வாதிடுகிறார். அதே போல வந்து சிசோடியா சார்பாக அபிஷேக் மனு சிங்வி வாதிட்டார். அப்ப அவர் வாதத்துல என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, AAP-ய வந்து அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டிய குற்றவாளியாக சேருங்கள் என்று நீதிபதி சொன்னதாக ஊடகங்கள் எல்லாம் பரப்பப்பட்டது. அதாவது அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, எக்ஸாக்டா மணீஷ் சிசோடியா வந்து பயனடையல, ஆம் ஆத்மி தான் பயனடைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, அப்போ அதை ஏன் குற்றவாளியாக சேர்க்கல அப்படிங்கிற கேள்வியைத்தான் அவர் வந்து கேட்கிறார். ஆனா இவங்க என்ன ஊடகங்கள்ல எப்படி பரப்புறாங்கன்னா, ஆம் ஆத்மியை குற்றவாளியாக சேர்க்க நீதிபதி வந்து நீதிபதியே சொன்னாரு என்று பரப்பப்படுகிறது என்று அவர் நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கிறார். அப்ப அவர் சொன்ன பிறகு நீதியரசர் சொல்றாரு, இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நான் இப்படிதான் சொன்னேன், ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்திகள் போடுறது, நம்ம என்ன செய்ய முடியும் என்று நீதியரசர் அதற்கு பதில் சொல்றார். அடுத்து அபிஷேக் மனு சிங்கி இன்னொரு கேள்வியை எழுப்புறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இந்த வழக்குல 5 துணை குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அதே போல 5,500 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளார், 50,000 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து புதுசா இவர் குற்றவாளி இல்லை இன்னொருத்தர் குற்றவாளி, அந்த தொடர்பை பத்தி நாங்க விசாரிக்கணும் என்று கேட்பது மேலும் மேலும் இந்த வழக்கை வந்து தாமதப்படுத்துவதற்கான வேலை. ஏன்னா இதை தாமதப்படுத்தினா மட்டும்தான் அவரை ஜாமீனில் இருந்து செல்ல முடியாமல் தடுக்க முடியும் மணீஷ் சிசோடியாவை. அப்ப அதற்குத்தான் இவர்கள் வந்து இப்படி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். ஆனா இது நீங்க கேட்கிற மாதிரி தான், ஏறக்குறைய இது அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் நடப்பதுதான் அப்படியே அங்க எதிரொலிக்கு. இப்போ உடனே இவர் கேட்கிறார், நீதியரசர் ஜஸ்டிஸ் கண்ணா கேட்கிறாரு, எப்போ நீங்க வந்து விசாரணை நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட்ஸ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா பொதுவா குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்ட உடனே அதை பதிவு செய்து விட்டு விசாரணை நீதிமன்றம் வந்து வழக்கை தொடங்கணும், வழக்கு விசாரணையை தொடங்கணும், நீங்க இன்னும் ஏன் தொடங்கல அப்படின்னு கேட்டா, அதற்கு வந்து சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு என்ன பதில் சொல்றாருன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 207 கீழ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொடுக்கணும், அதை கொடுக்குற பணியில இப்ப இருக்கோம், அதை கொடுத்துட்டு நாங்க விசாரணைய ஆரம்பிப்போம் என்று அவர் பதில் சொல்றார். அதற்கு இறுதியாக ஜஸ்டிஸ் கண்ணா சொன்னது என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே அந்த ஆர்டர்ல சொன்னதுன்னா, கெனாட் பி கெப்ட் இன் ஜெயில் இன்டெஃபினட்லி, அதாவது ஒருவரை நீண்ட காலத்திற்கு வெறுமனை சிறையில் வைத்திருக்க முடியாது, அதை கம்பிகளுக்கு பின்னால் அவர் சொன்னதை பிகைண்ட் தி பார் என்று கூட்டி சொல்றார், அதை கம்பிகளுக்கு பின்னால் ஒருத்தரை நீங்க ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, உடனடியாக இதில் வந்து நீங்க விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதை போல சொல்லி இருக்கிறார்.
ஆனா இன்னும் தொடர் விசாரணை இருக்கிறது. அந்த பிணை அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்களான்றது தொடர்ச்சியா போகும்போதுதான் நமக்கு தெரிய வரும். ஆனாலும் கூட இப்போது அவர் நீதியரசர் கேட்டிருக்கிற அந்த கேள்வி, விசாரணையின் இடையிலே அவர் எழுப்பியிருக்கிற அந்த கேள்வி என்பது வந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஏறக்குறைய இந்த வழக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கம் வந்து பொருந்தி போகுது. அங்கேயும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வழக்கை அவர்கள் தாமதம் செய்கிறார்கள். குற்றப்பத்திரிகை எல்லாமே தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட விசாரணையை தொடங்கலை. அப்போ விசாரணையை தொடங்கலைன்னா அவரை ஜாமீன்லையாவது விடணும். இரண்டுமே செய்யாமல் அவர்கள் வழக்கை இழுத்தடிக்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு அமைப்பை ஒரு கட்சியை நேரடியாக குற்றவாளியாக சேர்க்க முடியுமா என்பதற்கு இவர்கள் இது போன்ற விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட இதுவரை இது மாதிரி செய்யப்பட்டதில்லை. ஒரு உச்சபட்சமா ஒரு கட்சியினுடைய தலைவரே வழக்கில் சிக்கிய போதும் கூட அந்த வழக்குகள் இதுல சேர்க்க வழக்கெல்லாம் அந்த கட்சி ஒரு தரப்பா சேர்க்கப்பட்டதில்லை. ஒரு உதாரணத்துக்கு பாக்குறோம்னா, அம்மையார் ஜெயலலிதா மீது அந்த வருமான வரிக்கு வருமானத்துக்கு மீது அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் நடந்து இறுதியாக அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனாலும் கூட அவர் பொதுச் செயலாளராக இருந்த அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த அதிமுக அதில் வந்து குற்றவாளி இல்லை. அதே போல வந்து இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பங்கார் லட்சுமணன் என்பவர் இருந்தார். அவர் வந்து லஞ்சம் பெற்றதாக ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் இதே வந்தது, காணொலியாகவே வந்தது. அதைத் தொடர்ந்து அவர் பதவி விலகினார். ஆனாலும் கூட அப்போது கூட அந்த கட்சி அதிலே தரப்பாக சேர்க்கப்படலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி என்பது வந்து மணிஷ் சிசோடியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. மணிஷ் சிசோடியா அந்த டெல்லி மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்தார், அவ்வளவுதான். ஆக இப்படி சூழலில் எதற்காக ஒரு கட்சியை இங்கே வந்து குற்றவாளியாக சேர்க்க பார்க்கிறார்கள் என்பது என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் பாஜக சொல்லி வருகிற அந்த ஒற்றையாட்சிக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாநில கட்சிகள் ஆங்காங்கே வந்து வளமாக இருப்பதன் காரணமாக தான் பாஜக அந்த மாநிலங்களில் கலவுன்ற முடியவில்லை. இப்ப டெல்லியில வந்து பாஜகவுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது ஆம் ஆத்மி. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பாஜக வந்து இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாநிலத்துக்குள் நுழைவதற்கு என்கிற அளவுக்கு இதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் திமுக வைத்திருக்கிறார். ஆக இது போன்ற கட்சிகளை இப்படி வழக்குகளின் மூலமாக இந்த கட்சிகளுடைய எதிர்காலத்தை நாம வந்து சிதைச்சு விடலாம். அதை மூலமாக பாஜகவை அந்த இடத்துல வளர்த்து கொண்டு வந்து விடலாம். இப்போ பாஜக நாளைக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் ஒரே கட்சி, ஒற்றை ஆட்சி என்கிற ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்த பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த இரண்டு வழக்குகளை வைத்து நாம் பார்க்க முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை, குறிப்பாக நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை நம்ம நேயர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.